வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தீபாவளி, அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்ப மெயின் டாபிக்ல போலாம். முதல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளிநாடுகள்ல இருந்து இப்ப பணம் வரணும், ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு பணம் வரணும் அப்படின்னா எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் வெளிநாடுகள்ல இருந்து நிதி வந்து வர முடியும். அந்த லைசன்ஸை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரினியூவல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டாக வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்திருக்கா, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கு, அந்த பர்பஸ்க்காக நம்ம வாங்கியிருப்போம். இப்போ வந்து கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கியிருப்போம். ஆனால் இங்கே வந்து சில வேற வேலைகளில் வந்து ஈடுபடுத்தக்கூடாது. இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து கண்காணிப்பாங்க. கண்காணிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க, அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க அந்த லைசன்ஸை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் இதற்கு வந்து சேர்பர்சனாக யார் இருக்கிறது அப்படின்னா சோனியா காந்தி அவர்கள் இருக்காங்க. ரெண்டாவது ராஜீவ்காந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, இதற்கு வந்து ட்ரஸ்டியாக நிறைய பேர் வந்து இருக்காங்க. சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள்லாம் இதற்கு வந்து ட்ரஸ்டியாக வந்து இருக்காங்க. இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ரெண்டு அமைப்புகளுக்கு எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதன் காரணமாக இப்போ ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் மற்றும் ராஜீவ்காந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு வெளிநாடு இனிமே பணம் வராது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருது பார்த்தீங்களா இந்த ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுக்கு, அதற்கான ஆதாரங்கள், அதற்கான மேனேஜ்மெண்ட் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான லைசன்ஸை வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த ஃபவுண்டேஷன், ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் மற்றும் ராஜீவ்காந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, இது ரெண்டுக்குமே வெளிநாடுகள்லேருந்து பணத்தை வந்து பெற முடியாது அப்படிங்கிறது லேட்டஸ்டான தகவல். இதன் காரணமாக இப்போ காங்கிரஸ் பாஜக இடையே மிக கடுமையான விவாதங்கள் சோசியல் மீடியாவில் வந்து நடக்குது. காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இப்போ பிஜேபி வந்து பண்ணிக்கிறாங்க, இது போன்ற காரியங்களில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. பிஜேபியுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, தீபாவளிக்கு மோடி அவர்கள் வந்து எப்போதுமே கிஃப்ட் வந்து கொடுப்பாரு, போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து கணிசமாக வந்து குறைச்சாரு, அந்த வரியை வந்து குறைச்சாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுதான் தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய இந்த முடிவை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் பத்தி வரலாம். தமிழக காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி அவர்கள் சமீபத்தில் சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு, நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு. இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா திமுகவுடைய கூட்டணியான திமுக காங்கிரஸ் இவங்களுக்கிடையே ஒரு புதிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, 23 புலிகேசி மாதிரி வந்து இருக்குது, நம்ம கிட்ட வாள் கத்தியும் இல்லை, நம்ம கிட்ட படையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதை மீடியாக்கள் பாலிமர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு பதிவை போட்டு மறைமுகமாக கலாய்ச்சிருக்காங்க. அடுத்தது கே எஸ் அழகிரி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியில வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு கற்பனையில வாழாம இனியாவது கொள்கைக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே ஒரு புதிய ஒரு பிரச்சனைகள் வந்து போய்க்கிருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து பரவலாக பார்க்க முடியுது. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வந்து எந்த கூட்டணியில் வந்து இருக்க போகிறாங்க, காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணியை வந்து சந்திக்க போகிறாங்களா, இல்லை வந்து சந்திரசேகர் ராவ் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள்லாம் புதிய கூட்டணியை வந்து உருவாக்கணும், காங்கிரஸ் அல்லாத புதிய கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சிகளை வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இப்போ திமுக வந்து அவங்க கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ கே எஸ் அழகிரி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு பரவலாக வந்து கேட்க வந்து தொடங்கியிருக்கு. கூட்டணியில் ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு வந்து கிடைச்சி உங்களுடைய பார்வை என்ன, கூட்டணியை புதிய கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, அப்படி உருவானுச்சு அப்படின்னா திமுக எந்த கூட்டணியில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, ஜெய் ஹிந்த்.